ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகந்தம் ஜெயா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் புதினா தொகையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நார்மலாக நீங்கள் வீட்டில் செய்வீங்க ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனால் நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்க மறக்காதீங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க நான் ஒரு கத்தளவுக்கு புதினா ஒரு சின்ன கத்தளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கிறேன் காரத்துக்கு ஏழு மிளகாய் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி ரெண்டு துண்டு இஞ்சி வதக்கிறதுக்காக வடவும் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் நார்மலாக புளியை பார்த்தீங்கன்னா புதினா துவையிலோட வதக்கி அரைப்பாங்க இல்லாத அப்படியே சேர்த்து அரைப்பாங்க ஆனா நாம் வந்து இது அடுப்பில் நல்லா சுட்டு எடுத்துட்டு புதினா கூட சேர்த்து அரைக்க போறோம் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த புதினா துவையலுடைய டேஸ்ட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் பழம்புளியவை வந்து நீங்கள் சேர்த்து அரைக்கணும் அரைக்கிறத விட பழம்புளியில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் புதினா துவையல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சுட்டி எடுத்துட்டோம் பாருங்கள் அடுத்தது நம்ம தாளிக்க வேண்டிய ஐட்டத்தை எல்லாத்தையும் நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் ஃபஸ்ட்டு வடவும் சேர்த்துக்குவோம் படவும் பொருச்சு உளுத்தம்பருப்பு கடப்பருப்பை சேர்த்துக்கலாம் இது லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சதும் நம்ம காஞ்ச மிளகாவை சேர்த்துக்குவோம் காஞ்ச மிளகாய் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டையும் அடுத்தது சேர்த்துக்க போறோம் இதுவும் நல்லா வதங்கட்டும் மண்ணை போக நல்லா கழுவி எடுத்துருக்கோம் இல்லைங்களா புதினா இப்போ புதினாவை சேர்த்துக்கலாம் நம்ம சேர்க்கும் பொழுது நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வதங்க ஆரம்பித்தா அது கொஞ்சமாக ஆயிடும் புதினா அதனால் கொஞ்சமாக வதக்க வதக்க சேர்த்துக்கோங்க நான் எல்லா புதினாவையும் சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா வதங்கி வரட்டும் இந்த கீரையெல்லாம் வந்து வதங்க வதங்க இருந்து தண்ணி வந்து விட ஆரம்பிக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அடுத்தது புளி இருக்கு இல்லைங்களா வ சுற்றி இல்லைங்களா அந்த புளியை தனித்தனி பீசஸ்ஸாக ஆக்கி இதில் போட்டுருங்க அந்த தண்ணியில் அது கொஞ்சம் நல்லா ஊறிடும் நம்ம அரைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நல்ல பேஸ்ட்டு பதத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு கலர் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா சுண்டி வரட்டும் இதில் தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு கூட சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம இதை நிறுத்திட்டு ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டாக மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதுதான் பாருங்க நல்லா புதினா தொவையில் நல்ல மஞ்சு போய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் வந்து நல்லெண்ணெயில் இதை தாளிக்க போகிறேன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் இது அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற இந்த புதினாவை இதில் சேர்த்துக்கலாம் இந்த நல்லெண்ணையோட இந்த புதினா வந்து நல்லா வதங்கி அந்த எண்ணெய் விடணும் லைட்டாக அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இது பத்து நாளானாலும் உங்களுக்கு வந்து இந்த புதினா தொவையல் வந்து கெட்டு போகாது இந்த நல்லா ஆற வச்சு ஒரு டைட்டான பாக்ஸில் எடுத்து ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு நம்மளுடைய புதினா துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சின்னு சொல்லலாம் இது எந்தளவுக்கு ஊற ஆரம்பிக்குதோ அந்தளவுக்கு வந்து இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அரைச்ச நாள் இருக்கிற டேஸ்ட்டை விட ரெண்டு மூணு நாள் கழித்து சாப்பிடும்பொழுது இதனுடைய டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் இது வந்து கோதுமை தோசைக்கெலாம் வந்து நீங்கள் நல்ல காம்பினேஷன் சொல்லலாம் தோசை இட்லி கோதுமை மாவு தோசைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி கோதுமை மாவு தோசைக்காக தான் இந்த துவையல் செஞ்சுருக்கிறேன் இது காலையில் இட்லிக்கு செஞ்ச சாம்பார்ன்றதுனால கூட எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்களும் இந்த தொகையில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ